அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட 11வது திருநாமமான பரமாத்மா பரமாத்மனே நமக அப்படின்றதோட சிறப்பையும் அதன் தொடர்புடைய பத்ரிநாத் திவ்ய தேசத்தையும் பற்றி பார்க்கலாம். வாங்கோ. பரத குலத்துல தோன்றின புகழ்பெற்ற மன்னர் சந்தனு மகாராஜா. அவருக்கு ஒரு அபூர்வமான சக்தி இருந்தது. அவர் தன்னோட கையால யார தொட்டாலும் அவர்கள் இளமையா மாறிடுவா. சந்தனுவோடைய மகனான தேவவிரதன், தந்தையே இந்த சக்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டான். அதற்கு சந்தனு மகாராஜா, நான் தினந்தோறும் பத்ரிநாத்ல எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானான பத்ரிநாராயணனை தியானம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம பத்ரிநாத் க்ஷேத்திரத்தை பற்றி பார்க்கலாமா? வடநாட்டு திவ்ய தேசங்கள் 3, அதுல முக்கியமானது பத்ரிகாஷ்ரம். இது கடல் மட்டத்திலேந்து சுமார் 10,500 அடி உயரத்துல இமயமலை பனிப்படர்ந்த சூழல்ல கந்தமாதன மலையோட மத்தியில பவித்திரமான அலகநந்தா நதிக்கரையில அமைஞ்சிருக்கு. தப்த குண்டம்ன்ற வெந்நீர் ஊற்றுக்கு எதிரேதான் இந்த பத்ரிநாராயணனுடைய கோவில் அமைஞ்சிருக்கு. மூலவர் பத்ரிநாராயணன், தாயார் அரவிந்தவல்லி தாயார். பரமாத்மா தானே ஆச்சாரியனாகவும் தானே சிஷ்யனாகவும் இருந்து, அதாவது எம்பெருமானே தாமே குரு தானே சீடனாகவும் இருந்து, ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரம் எனும் மூல மந்திரமான திருமந்திர உபதேசத்தை நாராயணன் என்ற திருநாமத்தோட உலகத்துக்கு வந்து உகந்து அருளின இடம்தான் இந்த பத்ரிகாசிரமம். குரு நாராயணன், சீடன் நரநாராயணன், எம்பெருமான் ஆச்சாரியராக இருந்த ஸ்தலங்கள்ல பத்ரிநாத்தும் திருநறையூரும் ரொம்ப முக்கியமானது. எம்பெருமான் தானாகவே ஸ்வயம்புவா எழுந்தருளியிருக்கிற க்ஷேத்திரங்கள் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. திருவரங்கம், நாங்குநேரி, ஸ்ரீமுஷ்ணம், திருவேங்கடம், புஷ்கரம், நைமிச்சாரண்யம், பத்ரிநாத், முக்திநாத், இந்த 8 ஸ்தலங்களும் தான் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள். அதுல புஷ்கரமும் ஸ்ரீமுஷ்ணமும் 108 திவ்ய தேசத்துல வராது. அந்த ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள்ல இந்த திருத்தலமும் ஒன்று. நரநாராயணர்கள் தவம் புரிஞ்சதுனால இத நரநாராயண பர்வத்தம் அப்படின்னு அழைக்கப்படுறது. பத்ரின்னா சம்ஸ்கிருதத்துல இலந்தை அப்படின்னு பொருள். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பத்ரி எனப்படும் மரத்தின் கீழே, அதாவது இலந்த மரத்தின் கீழே அமர்ந்ததுனால பத்ரிகாசிரமம் அப்படின்ற பேர் வந்தது. மூலவர் பத்ரிநாராயணன்ற திருநாமத்தோட வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கு நோக்கி தபஸ் கோலத்துல சேவை சாதிக்கிறார். தாயாருக்கு சீதா பிராட்டி என்பது திருநாமம். மூலவர் ஷாலகிராம மூர்த்தி. இங்கு நடைபெற பூஜைகளுக்கு திரை போடப்படுறதில்ல. நரநாராயணர்கள்ல ஒருத்தரான நரனுக்கு பகவான் பிரத்யக்ஷம். இந்த கோவில் வடபுறத்துல அலகநந்தா கரையில பிரம்ம கபாலம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல சிரார்த்தம் செஞ்சா நம் முன்னோர்களோட அனைத்து தலைமுறையினருக்கும் மோட்சம் கிடைப்பதாக ஐதீகம். நாரதர் அஷ்டாட்சர மந்திரத்தினால மகாவிஷ்ணுவை பூஜித்த அருள் பெற்ற ஸ்தலம் இது. பாண்டவர்கள் பிறந்த இடமாகவும் அவர்களோட தந்தையான பாண்டு மகாராஜா தவம் செய்த இடமாகவும் கருதப்படுறது. பீமனும் ஹனுமனும் சண்டையிட்ட கந்தமாதன பர்வதம், இப்போ ஹனுமன் சட்டி அப்படின்றதும் இங்கதான் இருக்கு. பனி சூழ்ந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த கோவில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திறக்கப்பட்டு 6 காலம் மட்டுமே வழிபாடு நடைபெறும். பின்னர் தீபாவளி அன்று கோவில் மூடப்படும். அந்த 6 காலத்தில் இங்கு உள்ள உற்சவ மூர்த்திகளை ஜோஷிமட்ன்ற இடத்துல உள்ள கோவில்ல போய் வச்சு வழிபாடு செய்யறது வழக்கத்துல இருக்கு. இந்த மூடப்பட்ட 6 காலமும் தேவர்கள் வந்து ஆராதித்து செல்கின்றனர் என்பது ஐதீகம். 6 தேவ பூஜை, 6 மனுஷ்ய பூஜைன்னு சொல்லப்படுறது. திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார்னால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம். இங்கு உள்ள குகையில தான் வியாச மகாபாரதத்தை இயற்றினார். புண்ணிய க்ஷேத்திரமாவும் முக்தி க்ஷேத்திரமாவும் விளங்கக்கூடிய இந்த பத்ரிநாத்தை நாம் வாழ்நாளில் ஒருமுறையேனும் தரிசிப்போம். ஒரு பக்தருக்கு வடநாட்டில் இந்த பத்ரிநாத் சென்று வந்தது முதல் அதை போலவே இங்கும் பெருமாளுக்கு ஓர் ஆலயம் எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம். அதனால் மதுரையில் அழகர்மலை செல்லும் வழியில் அதுபோன்றே ஒரு பத்ரிநாத் பெருமாள் ஸ்தலத்தை எழுப்பியுள்ளார். பத்ரிநாத் ஆலய கருவறை போலவே இங்கும் அமைய பெற்றுள்ளது மிகுந்த சிறப்பு. இப்போ நாம பரமாத்மனே நமஹன்றத பத்தி பார்க்கலாம். சந்தனு மகாராஜா, நான் தினமும் பத்ரிநாத்ல எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானான பத்ரிநாராயணனை தான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொன்னார்ன்றத பார்த்தோம். அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கா ஜலத்தை தினமும் பருகுகிறேன். எல்லா உயிர்களுக்கும் உயிராக ஆன்மாவாக இருக்கும் எம்பெருமானை உண்மையான பக்தியோடு தியானித்தால் இத்தகைய சக்தி கிட்டும் அப்படின்னு சொன்னார் அவர். உடனே தேவவிரதன், பத்ரிநாராயணனை தியானிப்பதாக சொல்கிறீர்களே, அந்த பத்ரிநாராயணனை தியானம் செய்யும் திருக்கோலத்துல தானே எழுந்தருளியிருக்கிறான், அவன் யாரை தியானிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டான்.
சந்தனமோ, இதற்கு நான் நேரடியா பதில் சொல்ல விருப்பப்படல, இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன், நீயே புரிந்து கொள்வாய் அப்படின்னுட்டு ஒரு சம்பவத்தை சொல்றார். ஒரு சமயம் நாரதர் பத்ரிநாத்தில் தியானம் செய்யும் திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானை தரிசித்தார். அந்த பெருமாளிடம், எல்லா மக்களும் உன்னை தியானிக்கிறார்கள், நீ யாரை தியானித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பத்ரிநாராயணன், நீ ஸ்வேத துவீபம் என்ற தீவுக்கு போ, அங்கே உள்ள மக்களெல்லாம் ஒருத்தரை தியானம் பண்ணிட்டு இருப்பா, அந்த ஒருத்தரை தான் நானும் தியானம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். எம்பெருமானின் அருளோட ஸ்வேத துவீபம்ன்ற தீவை அடைந்தார் நாரதர். அந்த தீவு முழுக்க தெய்வீக வாசனை, தெய்வீக மனம் கமழ்ந்தது. அங்க உள்ள மக்கள்லாம் அனைவரும் மிகுந்த பொலிவோட பாக்கறதுக்கே அப்படி இருந்தா, அவர்கள் எப்பவும் தியானம், பஜனை முதலான ஆன்மீக செயல்லையே ஈடுபடுறத பார்த்தார் நாரதர். அவர்கள் யாரை தியானிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டார் நாரதர். அதற்கு அங்க உள்ள மக்கள், பத்ரிநாத்ல 8 சக்கரங்கள் பூட்டிய தங்கத்தேரில் தியானம் செய்யும் திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கும் பத்ரிநாராயணனைத்தான் நாங்கள் தியானிக்கிறோம் என்றார்கள். வியப்பில் ஆழ்ந்தார் நாரதர். இந்த மக்கள் யாரை தியானிக்கிறார்களோ அவரையேத்தான் தானும் தியானிப்பதாக பத்ரிநாராயணன் கூறினான். இவர்கள் பத்ரிநாராயணனையே தியானிக்கிறார்கள், பத்ரிநாராயணனும் தன்னைத்தானே தியானித்துக் கொள்கிறான் என்றுதானே பொருள் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டே பத்ரிநாத்துக்கு திரும்பி வந்தார். எம்பெருமானும் அவரது குழப்பத்துக்கு தீர்வு கொடுத்தார். குழந்தாய், நீங்கள் எல்லோரும் ஜீவாத்மாக்கள், நான் உங்களுக்குள் ஆத்மாவாக உறைந்துள்ளேன். உங்களை தாங்குவதாலும் இயக்குவதாலும் எல்லா ஜீவாத்மாக்களும் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கும் என்னை தியானிக்கிறார்கள். ஆனால் பரமாத்மாவான என்னை தாங்கும் ஆத்மா என்று வேறு யாரும் இல்லையே, அதனால்தான் என்னையே தியானித்துக் கொண்டு எழுந்தருளியிருக்கிறேன் என்று நாரதரிடம் சொன்னார் எம்பெருமான். இந்த கதையை எடுத்துரைத்த சந்தனு, தேவவிரதா, இப்படி ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவாக நாராயணன் விளங்குவதால் அவன் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறான் என்றார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 11வது திருநாமமாக விளங்குகின்றது. இந்த தேவவிரதனே பின்னாளில் பீஷ்மராக பிறந்தார். இதே கதையை தர்மராஜனுக்கு பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்த போதும் உபதேசித்தார். அனைவருக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கும் பரமாத்மாவான பத்ரிநாராயணனை தியானித்தபடி பரமாத்மனே நமக என்று சொல்லும் அடியார்களுக்கு தியானத்தில் விரைவில் சித்தி உண்டாகும். நாமும் பரமாத்மனே நமக என்று சொல்லி அவன் அருளுக்கு பாத்திரமாவோம். நன்றி, வணக்கம்.